ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக தந்தையே, இந்த வேளையில் கூட நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு வந்து ஆசீர்வாடும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமே. அன்பு நேயர்களே, இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி லேவியர் ஆகமத்தின் புத்தகம் 10 அதிகாரம். லேவியர் ஆகமத்தின் புத்தகம் 10 அதிகாரம். அல்லேலூயா. பின்பு ஆரோன் குமாரனாகிய நாதாபும் அபியுவும் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியும் அதன் மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார். அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்து அவர்கள் சந்நிதியில் செத்தார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்ட சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்று ஆரோன் பேசாதிருந்தார். பின்பு மோசே ஆரோனின் சிறிய தகப்பனாகிய ஊசியேலின் குமாரர் எழுகிய மீசாவேலையும் எல்சாபானையும் அழைத்து, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் சகோதரரை பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னின்று எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போங்கள் என்றான். மோசே சொன்னபடி அவர்கள் கிட்ட வந்து அவர்களை அவர்கள் உடுத்தியிருந்த சட்டைகளோடும் எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போனார்கள். மோசே ஆரோனையும் எலியேசர் இத்தாமர் என்னும் அவன் குமாரரை நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கும் சபையானத்தின் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாக எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்கள். உங்கள் சகோதராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்னிக்காக புலம்புவார்களாக. நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலிருந்து புறப்படாதிருங்கள். கர்த்தருடைய அபிஷேகத்தின் உங்கள் மேல் இருக்கிறது என்று அவர்கள் மோசேயினுடைய வார்த்தையின்படி செய்தார்கள். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கிற பொழுது திராட்சரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்தருக்கு சொன்ன சகல பிரமாணங்களும் அவர்களுக்கு போதிக்கப்படும்படி இது உங்கள் தலைமுறைதோறும் நித்திய கட்டளையாக இருக்கும் என்றார். மோசே ஆரோனையும் மீதியாயிருந்து அவன் குமாரராகிய எலியேசரையும் இத்தாமரை நோக்கி, நீங்கள் கர்த்தருடைய தகன பலிகளில் மீதியான போஜன பலி எடுத்து பலிபிடத்தண்டையிலே புளிப்பில்லாததாக புசியுங்கள், அது மகா பரிசுத்தமானது. அதை பரிசுத்த தலத்தில் புசியுங்கள், அது கர்த்தருடைய தகனங்களில் ஒன்றும் குமாரருக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படியே காட்டிலே பெற்றிருக்கிறேன். அசைவாட்டும் மார்க்கண்டத்தை ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையும் நீ உன்னுடனே கூட உன் குமாரரும் குமார்த்திகளும் சுத்தமான ஸ்தலத்திலே புசிப்பீர்களாக. இஸ்ரவேல் புத்தருடைய சமாதான பலிகளில் அவைகள் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கோலப்பாகிய தகன பலிகளுடைய அவர்கள் கர்த்தருடைய சன்னிதில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படி ஏறெடுத்து படைக்கும் முன்னத்தொடையும் அசைவாண்டு மார்க்கண்டத்தையும் கொண்டு வருவார்கள். அது கட்டளையிட்டபடி உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நித்திய கட்டளையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றார். பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக் கடாவை மோசே தேடி பார்த்தான், அது தகனிக்கப்பட்டிருந்த ஆகையால் மீதியார்ந்த எலியாசர் இத்தாமர் என்னும் ஆரோனு குமாரன் மேல் அவன் கோபம் கொண்டு, பாவ நிவாரண பலியை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே புசியாமற் போனது என்ன? அது மகா பரிசுத்தமாயிருக்கிறதே. அவன் அக்கிரமத்தை கர்த்தர் சுமக்கிறதுக்கு கர்த்தருடைய சன்னதியில் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பட்டு அதை உங்களுக்கு கொடுத்தாரே, அதன் இரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வர பிள்ளையே, நான் கட்டளையிட்டபடி நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்க வேண்டியதாக இருந்தது என்றார். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, அவர்கள் தங்கள் பாவ நிவாரண பலியும் தங்கள் சர்வாங்க தகன பலியும் கர்த்தருடைய பலத்தில் செலுத்தின
இன்று தானே எனக்கு இப்படி நேரிட்டது, பாவனமான பலியை இன்று புசித்தேனால் அது கர்த்தரின் பார்வைக்கு நன்றாயிருக்குமோ என்றான். மோசே அதை கேட்ட பொழுது அமைதலாயிருந்தான். அதிகாரம் 11. கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்தருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவஜந்துக்கள் யாதெனில், மிருகங்களை வெறி குழம்புள்ளதாயிருந்த குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமானவைகளெல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஆனாலும் அசை போடுகிறதும் வெறி குழம்புள்ளதும் ஒட்டகமானது அசை போடுகிறதாக இருந்தாலும் அதுக்கு வெறி குழம்பு இல்லாதபடியால் அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும். குழி முசருது அசை போடுகிறதாக இருந்தாலும் அதற்கு வெறி குழம்பு இல்லை, அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும். முயலானது அசை போடுகிறதாக இருந்தும் அதற்கு வெறி குழம்பு இல்லை, அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும். பன்றியின் குழம்பு வெறி குழம்பையும் ரெண்டாக பிரித்தெடுமா இருந்தும் அது அசை போடாது, அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும். இவைகளின் மாமத்தை பொறுத்து இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம், இவைகள் உங்களுக்கு தீட்டாக இருக்க கடவுது. ஜலத்தில் இருக்கிறவைகள் நீங்கள் புசிக்கத்தக்கதாக யாதுனில் கடல்களும் ஆறுகளுமாக தண்ணீர்களிலே சிறகும் பேசுகிறோம் உள்ளவைகளெல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஆனாலும் கடல்களும் ஆறுகளுமாகிய தண்ணீர்களும் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிரதானிகள் பிறகும் செதில்களும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவறுப்பாய் இருப்பதாக. அவைகள் உங்களுக்கு அருவறுப்பாக இருக்க கிடது, அவைகளில் மாம்சத்தை புசியாதிருந்து அவைகளின் உடல்களிலே அருவறுப்பீர்களா? தண்ணீர்களிலே சிறகும் செதுகளும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவறுப்பாக இருக்க கடவுது. பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவறுக்க வேண்டியவைகள் யாதனு கழுகும் கருடனும் கடல் உறிஞ்சியும் பருந்தும் சகலவித வல்லூரும் சகலவித காகங்களும் தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவித டேகையும் ஆந்தையும் நீர்க்காகமும் கோட்டான் நாரையும் குளக்கடாவும் குருவும் கொக்கும் சகலவித ராஜானியும் புழுக்குத்தியும் பவ்வாலும் ஆகியவைகளே. பறக்கவரைகளின் நாலுகாலால் நடக்கிற மாடு நடமாடுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு அருவறுப்பாக இருப்பதாக. ஆகலும் பறக்கவைகளுக்கு நாலு காலால் நடமாடுகிற யாவலும் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில், தரையில் தத்துகிறதற்கு கால்களுக்கு மேல் தொடைகள் உண்டாயிருக்கிறவைகளிலே வெட்டுக்கிளி ஜாதியாக இருக்கிறதையும் சோலையாம் என்னும் கிளி ஜாதியாக இருக்கிறதையும் அர்கோல் என்னும் கிளி ஜாதியாக இருக்கிறதையும் அகாபு என்னும் கிளி ஜாதியாக இருக்கிறதையும் நீங்கள் புசிக்கலாம். பறக்கிறவைகள் நாலு காலாக நடமாடுகிற மற்ற யாவும் உங்களுக்கு அருவறுப்பாக இருப்பதாக. அவைகளாலே தீட்டப்படுவீர்கள், அவைகள் உடலை தொடுவீர்கள், எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அவைகளின் உடலை சுமந்தவன் எவனும் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டிற்பட்டிருப்பான். வெறி நாகங்களுக்கு உள்ளவைகளுமாயிருந்து இரு பிளனவான குழம்பில்லாமலும் அசை போடாமலும் இருக்கிற மிருகங்கள் யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக. அவைகள் தொடுகிறவன் எவனும் தீட்டுப்படுவான். நாலு காலால் நடக்கிற சகல ஜீவன்களிலும் தங்கள் உள்ள கால்களை ஊன்றி நடக்கிற யாவும் உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக. அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டப்பட்டிருப்பான். அவைகளின் உடலை சுமந்தவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டப்பட்டிருப்பான். இவைகள் உங்களுக்கு தீட்டாக இருக்க கடவுள். தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவையெனில் பெருச்சாளியும் எலியும் சகல விதமான ஆமையும் உடம்பும் அழுங்கும் ஓணானும் பள்ளியும் பச்சோந்தியும் ஆகியவைகளே. சகல ஊரும் பிராணிகளிலும் இவைகள் உங்களுக்கு தீட்டாக இருக்க கடவுது. அவைகளில் செத்ததை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அவைகள் செத்தது ஒன்று யாதொன்றின் மேலும் விழுந்தால் அது தீட்டுப்பட்டிருக்கும். அது பத்திரத்தினாலாவது வஸ்திரமானாலும் தோலானாலும் பையானாலும் வேலை செய்கிறதற்கேற்ற ஆயுதமானாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருக்கும். அது தண்ணீரில் போடப்பட வேண்டும், அப்பொழுது சுத்தமாகும். அவைகளில் ஒன்று மாற்பிடத்திற்குள் விழுந்தால் அதில் இருக்கிற யாவையும் தீட்டுப்பட்டிருக்கும், அதை உடைத்து போட வேண்டும். புசிக்கத்தக்க போஜன பதார்த்தத்தின் மேல் அந்த தண்ணீர் பட்டால் அது தீட்டாகும். குடிக்கத்தக்க எந்த பானமும் அப்படிப்பட்ட பாத்திரத்தில் தீட்டப்படும். அவைகளின் உடலில் யாதொன்றும் எதன் மேல் விழுதோ
அது தீட்டுப்படும். அடுப்பினாலும் மண் தொட்டினாலும் தகர்த்தப்படுவதாக அவைகள் தீட்டுப்பட்டிருக்கும். ஆகையால் அவைகள் உங்களுக்கு தீட்டாக இருக்க கடவுள். ஆனாலும் நீர் விட்டு மிகுந்த ஜலம் உண்டாகிய கிணறும் சுத்தமாயிருக்கும். அவைகள் உடலை தொடுகிறவன் எவனோ தீட்டுப்படுவார். மேற்சொல்லியவைகளின் உடலை யாதொன்று விதை தானியத்தின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்படாது. அந்த உடலில் யாதொன்றையும் தண்ணீர் வார்க்கப்பட்டிருக்கிற விதையின் மேல் விழுந்ததினால் அது உங்களுக்கு தீட்டாக இருக்க கடவுது. உங்களுக்கு ஆகாரத்துக்கான ஒரு மிருகம் செத்தால் அதன் உடலை தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பான். அதன் மாம்சத்தை புசித்தவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டப்பட்டிருப்பான். அதன் உடலை எடுத்து போனவனும் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன் அவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பான். தரையிலே ஊறுகிற பிராணிகள் எல்லாம் அவைகளுக்கு அருவறுப்பாய் இருக்க கடவுது. அவைகள் புசிக்கப்படலாகாது. தரையில் ஊறுகிற சகல பிராணிகளிலும் வயிற்றினால் நகருகிறவைகளும் நாலு காலால் நடமாடுகிறவைகளையும் அநேக கால்கள் உள்ளவைகளும் ஆகிய புசியாதிரிப்பீர்களாக. அவைகள் அருவறுப்பானவைகள். ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை அருவறுப்பாக்கி கொள்ளாமலும் அவைகளால் தீட்டுப்படாமலும் இருப்பீர்களாக. அவைகளால் நீங்கள் தீட்டுப்படுவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் பரிசுத்தராக தரையிலே ஊறுகிற எந்த பிராணியிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தமாய் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான். பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருப்பீர்களா? சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் புசிக்கத்தக்க ஜந்துக்களுக்கும் புசிக்கத்தகாத ஜந்துக்களுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு மிருகத்தும் பறவைகளுக்கும் தண்ணீர்கள் மீந்துகிற சகல ஜீவ ஜந்துகளின் பிராணிகளின் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுங்கள் என்று. அதிகாரம் 12. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சிறுபுத்தருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கற்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவன் சோதக ஸ்திரீ விளக்கமாயிருக்கும். நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டாய் இருப்பாள். 8ஆம் நாளில் அந்த பிள்ளையினுடைய துணித்தோலின் மாம்சத்துக்கு விருத்த சேதனம் பண்ண கடவுது. பின்பு அவள் 33 நாள் நான் உதிர சுத்திகரிப்பு நிலையில் இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவையும் தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது. பெண் பிள்ளையை பெற்றவர்களாகியில் அவள் 2 வாரம் சூதக ஸ்திரீயைப் போல தீட்டாயிருந்து பின்பு 66 நாள் உதிர சுத்திகரிப்பு நிலையில் இருக்க கடவுள். அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் 1 வயதான ஆட்டுக்குட்டி சர்வாங்க தகன பலியாகவும் 1 பிராக்குஞ்சியாவது ஆட்டு பிராவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடார அவசரில் ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வரப்பட கடவன். அவன் அதை கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட்டு அவளுக்கு பாவ நிவர்த்தி செய்வானாக. அப்பொழுது அவன் தன் உயிர் ஊரலின் தீட்டு நீங்கி சுத்தமானதை. இது ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றவளை குறித்த பிரமாணம். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் 2 காட்டு பிராக்களையாவது 2 பிராக்குஞ்சிகளாவது 1 சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவன் நிவாரண பலியாகவும் கொண்டு வரப்பட கடவுள். அதிலே ஆசாரியன் அவளுக்கு பாவன் நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவன் சுத்தமாவான் என்று சொல் என்ற. இன்றைக்கும் வாசிக்க வேண்டிய வேத பகுதியை நாம் வாசித்தோம். ஜெபிப்போம். அன்பினேசுவே, இந்த நாளில் கூட உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரத்தில் வருகிறோம். தாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் அவர்களுக்கு நீர் நன்மையை கட்டிடும்படிக்காக செவிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய உணவு உடைகளை சுகம்பலன் ஆரோக்கின்றார். அவர்கள் இன்றைக்கு எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் என் தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்கும்படி செபிக்கிறோம். ஆமாண்டவரே, வியாதியினாலே சிக்கி தவித்து வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை மருத்துவர் கைவிட்டிருந்தாலும் யாவரும் மருந்து கைவிட்டிருந்தாலும் கைவிடாத நேசர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய கிருபை கூட இருந்து வழி நடத்தும்படி ஒப்புக்கொண்டுக்கிறோம். வயல் நிலங்களுக்கு போகும் பொழுதும் இன்னும் தன்னுடைய பணிகளுக்கு தொழில்துறைகளுக்கு எங்கெங்கு செல்லுகிறார்களோ உம்முடைய நன்மையான காரியங்களுக்கு செல்லும் பொழுது அவர்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தும். தீமையான காரியங்களிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும்.
இயேசுவினாமத்தில் கேட்குறோம் பிதாவே ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கட்டுகிறோம் ஆமேன் ஆமென்.